தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவின் அன்பான வணக்கங்கள் இது உங்கள் இலவட்டம் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் ஓகேங்களா இது வந்து டிஎன்பிசி ரெண்டும் வந்து கம்பெல்டாக இருக்கும் ஸோ டிஎன்பிசி வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜிஓ அப்புறம் கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் டிஎன்பிசியில் ரெக்ரூட்மெண்ட் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்டரியல் கையில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து டிஎன்பிசிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடியா இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இப்போ இருந்து புது ஜிஓ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெவென்யூ அசிஸ்டன்ட் அதாவது உங்களுக்கு வருவாய் உதவியாளர் அப்படிங்கிற அந்த போஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து டெக்னிக்கல் டிகிரி எதுவுமே எலிஜிபிள் கிடையாது அதாவது பிஏ மற்றும் பிஎஸ்சி இந்த ரெண்டு டிகிரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதுவும் அக்ரி கூட அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா அது உட்காந்து அதுக்கு என்ன ஈக்குவலண்டான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மாடிஃபைங் அப்படின்னா ஒரு வித்தியாசப்படுத்துறது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றுறது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து பேச்சுலர் ஆஃப் லா பி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் அப்புறம் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்புறம் பிஎஸ்சி அக்ரி அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அதாவது பிஏ மற்றும் பிஎஸ்சிக்கு ஈக்குவலண்டான டிகிரி ஃபார் திஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு பிஏபிஎஸ்சிக்கு இணையான கல்வித் தகுதியாக மேலே இருக்கக்கூடிய பிஎல்பிஇ எம்பிபிஎஸ் பிபிஎஸ்சி பிஎஸ்சி அக்ரி வந்து இனிமேல் கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொப்போசல் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு ஸோ அவங்க வந்து அதாவது நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் தொழிலாளர் நாள அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு ஸோ அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க என் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அதாவது என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து டெக்னிக்கல் டிகிரியாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏன்னா மேலே சொன்ன டிகிரி மட்டும்தான் டெக்னிக்கல் இது வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்துச்சு இப்போ இன்ஜினியரிங் அண்ட் எம்பிபிஎஸ் விட்டுட்டனால இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி வரும்னா என் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ குரூப் டூவில் மிக மிக ஒரு அருமையான விஷயம் ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் இது நான் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் வந்து நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஸோ குரூப் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கலஞ்சிட்டு அதாவது ஒரு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படித்து போஸ்டிங் வாங்குறதுல எந்த விதமான இடர்பாடுகளும் தடைகளும் வந்துடக்கூடாது அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது அதை வந்து அதாவது ஏப்ரல் மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணியிருக்காங்க மே மாதம் நோட்டிஃபிகேஷனாக ஆனுவல் பிளானர் படி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட பீக் வந்து அதிகமாக இருக்கனால டிஎன்பிசி சைடில் நோட்டிஃபிகேஷன் விடுறதுல டிலே ஆகலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் எல்லாமே தென்படுது இந்த ஜியோவும் அதை வந்து மெய்ப்பிக்கிற விதமாக தான் இருக்குது அதாவது இனிமேல் குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வருவது உறுதியாயிருச்சு ஆனால் அதுக்கான காலகட்டம் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து இப்போ இந்த மே மாதத்தில் ஊரடங்கெலாம் வந்து சண்டேஸில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் நடந்திருக்கு ஸோ சண்டேஸில் தான் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது சாட்டர்டேஸில் கூட எக்ஸாம் நடத்தலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையில் தான் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாலிடே மாதிரி தான் போயிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் நடத்தணும்ங்கிற அவசியம் இல்லை சாட்டர்டே கூட நடத்தலாம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் ஐம்பது நாட்கள் கழித்து தான் வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க ஸோ அதனால் குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து படிப்படியாக வந்து வரக்கூடிய வாரங்களில் வந்து வந்துடும் ஜூன் முதல் வாரத்துலேருந்து மூன்றாவது வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஜூன் மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம ஓகேங்களா ஸோ பாசிட்டிவாக நினைப்போம் எதுவுமே வரும் அப்படின்னு நினைச்சோம்னா வரும் வராது அப்படின்னு நினைச்சோம்னா அது நெகட்டிவிட்டி ஸோ அதை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டியே வைப்போம் ஓகேங்களா ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுடைய மைண்டுக்கு வந்து நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட வந்து கொண்டு வந்து சேர்த்தேன் ஸோ இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்போ குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் வேகமாக படிக்க ஆரம்பிங்க ஸோ வெற்றி நமதே ஸோ அதுவரை போராடுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளவட்டம் தமிழ் வாஸ்தவன் நன்றி வணக்கம்